ஹாய், வெல்கம் டு ஜாய் குக்கிங். முருங்கைக்காய் வாழைப்பூ சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியுது. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 4 பல்லி பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு 1 வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். அப்போ வதங்கின பிறகு வாழைப்பூ சேர்த்துக்கலாம். கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி நீட்டாக அப்படியும் சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருந்த பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சிச்சு அப்படின்னா நம்ம சாம்பார் தயாராகிடும். இப்போ வந்து 60% தயாராகிருக்கு. நல்லா கொதிக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதி வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். லைட்டாக வர ஆரம்பிக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.